முடிச்சுட்டு வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிருந்தா. அவள் வந்து என்ன கோர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இருக்கிற சைஸ் கூட இதுதான். நான் வந்து சப்பாத்தி மாவு நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆடி பதினெட்டு முடிஞ்சு அமாவாசைலாம் கழித்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆடி 18 முடிஞ்சிச்சு, அமாவாசையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம லைஃப் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மனோ இன்னைக்கு வந்து ட்ரிப் போகிறார். ட்ரிப் மீன் கோயிலுக்கு போகிறார். ஃப்ரெண்ட்ஸ், என்ன கோயிலுக்குமா? திருப்பதிக்கு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஸோ என்னை மட்டும் தனியாக விட்டு போகிறாரு. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சூடணும், எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் வேலை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு கிளப்பி கோயிலுக்கு அமிச்சிட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே வந்து விட்டுருவார். விட்டுட்டாருன்னா இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அங்கே போய்டும். அப்படி ஏன்னா நீங்கள் நல்ல நாளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கே கிளம்பிட்டோம். அப்படி இல்லைன்னா கூட அவர் வந்ததுக்கப்புறம் கோயிலேருந்து வந்ததுக்கப்புறம் கூட கூப்பிட்டு போவார். ஸோ நீங்கள் நல்ல நாளாக இருக்குது, இது விட்டால் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வரும்னு சொல்லிட்டு நாளாகும் இல்லையா. நான் எத்தனை நாள் தான் மனோ தனியாக கஷ்டப்படுவார் சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எடுத்துக்கிட்ட சாரீ அப்புறம் மனோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்துக்கிட்ட ஷர்ட் எல்லாமே போட்டுக்கிட்டோம். சரி, போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம். போகலாமா? போகலாம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கதை தொடங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்க்கெட் தான் போகிறோம். போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்புறம் சப்பாத்தி வேணும். சப்பாத்தி போகிறோம். ஆமாம், அதுக்கு வைக்கிற குருமா தான் ரொம்ப ஸ்பெஷல். நான் வைக்கிறது எப்படியும். ஸோ அதுக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு பொருள்லாம் இப்போ எதுவும் இல்லை இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கோம். ஸோ புடவை கட்டிட்டு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது சொல்லிட்டு நான் வந்து சுடிதார் மாட்டிட்டேன். மோனோ வந்து ட்ரெஸ்ஸோட கிளம்புறாரு. போகலாமா? போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு என்ன நம்ம வரணும்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஷாப்பிங். ஆமாம், ஷாப்பிங் போயிட்டுருக்கு போல. கூட மட்டும் பெருசாக எடுத்துக்கிறது. இருக்கிற சைஸ் கூட இதுதான். நாங்கள் வந்து சப்பாத்தி மாவு கோதுமை மாவு தேடிட்டு இருக்கோம். அந்த செக்ஷனில் இருக்கோம்ப்பா. அது வேணும், வீட்டுக்கு என்ன தேவையாக எடுத்துக்கோ. வேலை நடந்துட்டு இருக்கு போல. என்ன ஸ்பெஷல்? எதுவுமே சப்பாத்தி நீங்கள் கேட்டத. நான் வந்து இது செய்கிற அது செய்கிறதுன்னு சொல்லலை. இவருக்கு தான் தெரியும். ஏன்னா ரொம்ப நாள் கிடையாது, 2 நாள் தான். நீ போய் வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறினாங்கன்னா, சாரி வியாழக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறினாங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் தான் வந்துடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நைட்டு மட்டும் செஞ்சு கொடுத்தா போதுன்ட்டாரு. அதனால் அவனுக்கு எடுத்து சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அவருக்காக சப்பாத்தி மாவு வந்து அவர் வந்து ஊற்றி வச்சிட்டாரு. நான் வந்து கிரேவி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளெலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். போய் கிரேவி பண்ணுற வேலை தான் என்னோடய வேலை. இது மட்டும் என்னோடய வேலை இல்லை. வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஏர் கட்டி பெருக்கி நிறைய வேலை கிடக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குது. நம்ம துணிலாம் அப்படி அப்படியே கிடக்குது. ஸோ இருக்கிற துணி துவைக்க வேண்டிய துணிலாம் துவைக்கணும், வீட்டில் ஏர் கட்டி பெருக்கணும், மாவு போடணும், நிறைய வேலை இருக்குது. நான் தானே செய்ய மாட்டேன், வந்துக்கம்னா யாரும் இருப்பேன். சரி, வாங்க நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். டைம் ஆகுது, அப்புறம் ட்ரெயினை மிஸ் பண்ணுற போகிறோம். ஆமாம், மணி வேறு டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு எத்தனை மணி ட்ரெயினு? ஈவினிங் 4 மணிக்குன்னு நினைக்கிறேன். 4:30. ஆமாம், 4:30 மணிக்கு. பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ம், சரி. ஃப்ரெண்ட்ஸ், மனோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிளம்பி கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ டைம் ஆயிடுச்சு. 4:30 ட்ரெயின் கண்டிப்பாக அவங்களால பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 4:30 ஆகிடுது. 5:30 ட்ரெயின் ஒன்று இருக்குது, அது விட்டால் ட்ரெயின் இல்லை சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி எங்களை இட்டுன்னு வந்து இங்கே விட்டுட்டு அவரும் வந்து போயிட்டார். இப்போ வந்து திரும்ப நான் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து மனோ வீட்டு பொங்க வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க வீட்டு பொங்க வச்சுட்டாங்கன்னா அன்றைக்கி நைட்டே வந்து வந்துடுவார். நைட்டு வந்தால் சனிக்கிழமை கிளம்பி போயிடுவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ரீ வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிருந்தா. அவள் வந்து என்ன கோர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவள் வந்து நர்சிங் கோர்ஸ் படிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இயர் காலேஜ் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், அவளோட எப்படி அந்த இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து பொண்ணு சரண்யா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஸோ நான் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா என்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவளோட கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவளோட ஃபஸ்ட் இயர் காலேஜ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுவில்ல? கண்டிப்பாக சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், மனம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதெல்லாம் வந்து கேட்குறேன். ஏன்னா அது ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.